ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏர் சோலா யூடியூப் சேனல். எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எங்கள் ஊரை சுற்றி பார்க்க போகிறோம், எங்கள் ஊரில் உள்ள என்னென்ன நல்ல விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல போகிறோம். இன்னும் நிறையா பதிவு எங்கள் ஊரை பற்றி கொடுக்குறேன். இப்போதைக்கு இது ஒரு சின்ன பதிவு எங்கள் ஊரை பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா, எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் பூலாம்பட்டி அப்படின்ற ஒரு அழகிய கிராமம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆறு ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நாங்கள் அதை தான் காமிச்சிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காவேரி ஆறு காமிக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாலமலை அப்படின்ற மலை இருக்குது. அந்த மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் தான். இப்போ அந்த கோயிலுக்கு மேலே நடந்து தான் போகணும். ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் மலை ஏறணும். மலை ஏறினா தான் போக முடியும். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் அங்கே போவாங்க. அப்புறம் இந்த சிவராத்திரி இந்த மாதிரி டைம்லேயும் அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் காமிக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சாயங்கால டைமில் எடுத்தது. ரொம்ப இயற்கையாக ரொம்ப நேச்சுரலான காற்று இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த எங்கள் ஊர். நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது புதுசாக ஒரு கிராமத்தை போய் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம். இப்போ நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அடுத்து வந்து ஒட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில், பெரிய அடர்ந்த மூங்கில் மரம் இருக்குது. இங்கே நாங்கள் எங்களுக்கு தேவை ஏதாவது மூங்கில் தேவைன்னா நாங்கள் இங்கே தான் எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா இங்கே காட்டை ஒட்டின மாதிரியே இருக்குது. ரொம்ப பெரிய மூங்கில் மரம். நான் சின்ன வயசில் இருக்கும் போது இருந்தே இந்த மூங்கில் மரம் இருக்குது. அதை நாங்கள் அப்படியே பராமரிச்சிட்டு வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கிலில் நிறையா இந்த மூங்கிலில் சாப்பாடெலாம் செய்வாங்க. மூங்கிலில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு தேவையானதுக்கெல்லாம் இந்த மூங்கிலை நாங்கள் பயன்படுத்திப்போம். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா மூங்கிலில் ஒட்டின மாதிரி வந்து கிணறு கிணறு இருக்குது. நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு தண்ணி வந்து நம்ம எடுத்து பாய்ச்சிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்தை தான் நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். கிணறு அந்த பம்ப் செட்டு அங்கே இருக்கிற இதை காமிச்சிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு நாவல் பழம் மரம் இருக்குது. அதையும் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்குங்க. நாவல் பழமும் உங்களுக்கு தெரியும், ஜாமுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் மிக்க பழம். இது காய்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சி கீழே விழுந்து கிடக்கும். எல்லாம் இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது அந்த அளவுக்கு அது காய்க்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு இருக்குது. அந்த வாழைத்தோப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இந்த வாழைத்தோப்பில் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் வாழையும் இருக்குது. பூவாழை, செவ்வாழை, ரஸ்தாளி, தேன் வாழை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் வாழையும் இந்த தோப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது என்னென்னா வாழைத்தோப்பை காமிச்சிட்ருக்கோம். இப்போ பக்கத்துலேயே பாருங்கள், வாழை கண்ணு புதுசாக வச்சுருக்காங்க. அது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ இது வச்சு ஒரு 2 மாதம் இருக்கும். அந்த ஸ்டேஜில் இந்த வாழை கண்ணு வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே பாருங்கள், ஆறு தெரியுது. இந்த வாழைத்தோப்புக்கு பின்னாடி ஒரு கோயில் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே தென்னை மரம், தென்னை மரத்தில் நிறையா வெரைட்டி ஆஃப் தென்னை மரம் இங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு அழகிய கிராமத்தை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து இந்த காவேரி ஆற்றில் வருஷம் 12 மாதமும் தண்ணி இப்படி தான் இருக்கும். தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். இன்னும் நிறையா விஷயம் நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், நிறையா பதிவு போடுறேன். இப்போ நாங்கள் இந்த வாழைத்தோப்பை காமிச்சிட்ருக்கோம். வாழைத்தோப்பில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாழை இருக்குது. இதில் ஒரு செக்ஷன் வந்து செவ்வாழைக்குன்னே விட்டுருக்கோம். இப்போ இந்த செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், செவ்வாழை வந்து எவ்வளோ ஒரு ஹெல்தியான ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செவ்வாழையோட பயன்கள்னு எடுத்துக்கிட்டால் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, B6, C, ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், அயன் சத்து, இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மென்னோட, அதாவது ஆம்பளைங்களோட மலட்டுத்தன்மையை இந்த இது குறைக்கும்னு சொல்கிறாங்க. செவ்வாழை சாப்பிட்றதுனால அவங்களோட மலட்டுத்தன்மை தீரும் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு இவங்க டெய்லியும் காலையில் ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டால் அவங்களோட பாடியோட அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் சத்து இருக்கனால போன் ஸ்ட்ரென்த்து, பல் டீத் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது.
பொட்டாசியம் சத்து இருக்குது, கலரிஸ் இருக்குது, நார் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா டயட் இருக்கிறவங்களாம் செவ்வாழை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெயிட்டே போடாது, வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறையும். ஜென்ரலாகவே வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும்னு சொல்லுவாங்க, ஆனால் செவ்வாழை எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்டு லாஸ் இருக்கும் அப்படின்றது இதோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பெஷல் சத்து இந்த செவ்வாழையில் இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸு, நரம்பு தளர்ச்சி, கல்லீரல் வீக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கூட இந்த செவ்வாழை நம்ம எடுத்துகிட்டு வரதுனால அந்த நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நேச்சுரல் சுகர் அப்படின்ற சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ்லாம் போகும் இந்த செவ்வாழை சாப்பிட்டு வரதுனால அப்படின்ற ஒரு பலன் கூட இந்த செவ்வாழையில் இருக்குது. இதுபோக இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழையில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாழை நம்ம வளர்த்துறதுனால இது ஒரு பெரிய பிஸ்னஸும் கூட. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாழை தான் நிறையா பயிரிடுறாங்க. இப்போ ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா களிமண் தான் ஜாஸ்தி, ஸோ களிமண்ணில் பார்த்திங்கன்னா வாழை தான் நல்லா வளரும்ன்றதுனால வாழை இது பண்ணுறாங்க. இப்போ வாழையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழைக்காய், வாழைப்பழம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பூ நமக்கு கிடைக்கும், வாழைத்தண்டு, வாழைக்கிழங்கு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாழை இலை இந்த மாதிரி இதில் வந்து நிறையா பயன்கள் இருக்குது. அதனால் நம்மளால் நிறையா வருமானமும் ஈட்ட முடியும். நம்ம வந்து இந்த வாழையை வந்து நல்லா பராமரித்தா போதும், பராமரித்தோம்னா அது அதுக்குண்டான பலனை நமக்கு திருப்பி கொடுக்கும், நிஜமாக கண்டிப்பாக கொடுக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சின்ன வயசுலேருந்து நான் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் நாங்கள் வாழை தான், வாழை வந்து பார்த்திங்கன்னா போட்டோம்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து வாழை கிடைக்கும். ஒரு டைம் போட்டிங்கன்னா அதை நீங்கள் மூணு டைம் ரீயூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப நீங்கள் வாழை நட தேவையில்லை. அந்த இருக்கிற வாழையவே வாழையை வெட்டி எடுத்துகிட்டு திரும்ப நம்ம கன்று விட்டோம்னா வந்துடும். அந்த மாதிரி மூணு டைம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாழை இலைக்கு விட்டுடலாம். அது வாழை இலை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி வாழை இலை கட் பண்ணினதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் காட்டை எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வாழை கன்று வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நீங்கள் இப்போ செவ்வாழையை பயிரிடுறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் செவ்வாழை வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பழம். இப்போ நீங்கள் செவ்வாழை பயிரிடுறதுனால உங்களுக்கு வருமானம் நீங்கள் அதிகமாக ஈட்ட முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாழை கன்று இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த பக்கம் இருக்கிற வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல தரமாக விளையக்கூடிய வாழை கண்ணுங்க இங்கே இருக்கிறதெல்லாம். அதனால் வாழை கன்று வேணுன்றவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் வாழை கன்று கிடைக்கிறதுக்கு. மற்றும் உங்களுக்கு வாழை புதுசாக பயிரிடுறவங்களுக்கெலாம் எப்படி என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு வாழைக்கன்று வைக்கணும், எவ்வளோ ஆழம் குழி பறிக்கணும், என்ன மாதிரி உரம் போடணும், என்ன மாதிரி மண் இருக்கணும், இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை இருக்கணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் தாராளமாக வாழை பயிரிடலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய பதிவுகள் நான் போடுறேன் எங்கள் ஊரை பற்றி, இன்னும் எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற இடங்கள் சுற்றுலாத்தலங்களை பற்றி போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏற்கனவே முன்பதிவில் சொன்ன மாதிரி இந்த ஏஆர் சோலா யூடியூப் சேனல், இந்த ஏஆர் சோலா யூடியூப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லா பொருளுமே இருக்குது, ரொம்ப தரமான பொருள்கள் ரொம்ப குறைவான விலையில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அங்கேருந்து வாங்கலாம். அந்த ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி போகணும் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் லிங்க், இன்ஸ்டா லிங்க், கூகுள் வெப்சைட் லிங்க் எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், பொருட்களை வாங்கி பயனடைங்க. ஓகே கைஸ், இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கங்கள்.